முக்காலத்தையும் உணர்ந்தவர் முருகப்பெருமான் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த கொடுமைக்கு எல்லை இல்லையாப்பா. எங்கேயும் நீதிமன்றத்தில் அது எல்லா இடத்துலையும் ஊழல், எந்த இடத்துல ஊழல் இல்லாத இடமே இல்லை. அதே மாதிரி ஆக எங்கள் சரபராஜ கோதி ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் சரிபடுத்த முடியும். நாளைக்கு எங்கே திருட்டு நடக்கணும்னு தெரியும். இந்த ஊரில் இந்த நபர் திருடுவான்னு தெரியும். என்னடா அந்த வீக்கு முருகன், முருகன் அவனுக்கு தான் தெரியும். முக்காடம் வந்தவன், முக்காடம் முருகன் அவன் சொல்லுவான், நாளைக்கு இந்த நேரத்தை நடக்க போகுதுன்னு சொல்லுவான். விலைவாசி கட்டிப்படும், நாடு செழிக்கும், உலக மக்களாக நிம்மதியாக வாழ்கின்ற வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வருஷம் பட்டி கிடக்கு பகுதியில் விருதம் இருக்கு, பட்டி கிடக்கல விருதம் இருக்கிறேன். இப்போ தான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்போ வெளியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். என் ஐயா அவர் சொன்னார், ராவூர் ராமகுமார் சொன்னார், வெளியே வரலாம் வந்துட்டே போதான் வெளியே வர்றேன். எங்கே பார்த்தா வந்துக்கிட்டே இருப்பேன் மட்டும். மலேசியா போவேன். மலேசியா இப்போ நான் எனக்கு விசா தேவையில்லை, ஆனால் உலக நடிக்கு விசா தேவைப்படுது. இப்போ லண்டனில் பேசி, இப்போ நான் பேசி லண்டனில் கெடுக்கிட்டு ஆக எல்லா இடத்துல மாறுப்போம். எதுக்கெல்லாம் முருகன் தான் செய்கிறான். உலக நன்மைக்காக என்னை அனுப்பினான், உலக நன்மைக்கு என்னை அனுப்பினான். உலக நன்மைக்கு தான் வாசி நடத்தி கொடுத்துருக்கான். 24 ஏப்ரல் மாதம் 24 அன்றைக்கு தான் முருகன் வந்து வாசி நடத்தி கொடுத்தான். அன்றைக்கு திங்கட்கிழமைக்கு சித்திரை மாதம் 11 திங்கட்கிழமை அமாவாசை அன்றைக்கி அம்மாவாசை என்ன எதுன்னு அம்மாவாசைன்னு கேட்டான். சூரியகளையும் சந்திரகளையும் சேர்ந்தால் அமாவாசை. அன்றைக்கு அமாவாசை நாட்டுக்கு அன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தான். முருகப்பெருமான் தங்கியிருக்கான் போல. ஆக இந்த ஏன் என்னை அனுப்பிச்சார் என்றால், எங்கள் செயல் பூராவுமே உலக நன்மைக்கு தான். பல கோடி வந்திருக்கு, 100 கோடிக்கு மேலே வந்து பணம் வந்துச்சு. நான் கேட்டாங்க, இவ்வளோ பணம் வந்துச்சு வெளிநாட்டு வந்துச்சு என்ன கணக்குன்னு கேட்டான். நான் அப்போ போய் உப்பு உண்டியில் போட்டுருந்தேன், திருப்பி உண்டியில் போய் கேட்டேன்னு. என்னை கேட்டால், அவ்வளோ பணம் வருத்தியா வெளிநாட்டு வந்து, இதுக்கு என்ன அவன் கணக்குன்னு கேட்டான். எங்கள் பணம் வச்சுருந்தேன், எல்லாம் திருப்பி உண்டியில் போய் 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 படுத்து எடுத்து போட்டு. ஆக எதை எடுத்தாலும் அராச்சகம், ஆன்மீகத அராச்சகம், அரசியல் அராச்சகம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களது ஆட்சி வந்தால், எங்கள் ஆட்சிக்கு வந்தால், எல்லா ஆட்சி வந்தால் அராச்சகம் ஒழிப்போம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், கலப்படையை ஒழித்துவோம், அஞ்சலாக வச்சு ஒழித்து கட்டுவோம். அந்த வல்லமை விட்டுனா என்ன மனுஷன் தான். நீ இப்போ வர்ற இப்போ ஆளுகின்றவன் மனிதன், ஆனால் வருகின்ற காலம் நான் வருகின்ற சித்திரை மாசம்தான் முருகன் வர சொல்லியிருக்கிறான். அவன் வந்தால் நிச்சயமாக நாட்டுக்கு நன்மை நடக்கும். ஆக இந்த கட்சி தான் மண்ட சொன்ன அகத்திய சர்மாசன் இப்போ இல்லை, சரவணது கோச்சி ஆட்சி வந்தால் உலக மக்கள் நிம்மதியாக இருக்கலாம், அம்மதியாக தூங்கலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு, கட்டுப்படுத்த முடியல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.